ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான ஸ்ப்ரிங் ரோல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதுக்கான ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், சோள மாவு, 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெளித்து தான் பிசையணும், ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நான் 1-10 மினிட்ஸ் பக்கமாக நல்லா அழுத்தி கையில் மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1 பச்சை கலர் குடமிளகாய், 1 சிவப்பு கலர் குடமிளகாய், இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக கட் பண்ணியிருக்கணும். இது கூட மீடியம் சைஸ் 1 கேரட், 4 பீன்ஸு இந்தளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ரோலுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்தளவுக்கு மெல்லிஸாக தான் கட் பண்ணணும். லென்த்தி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, கேரட், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்ல, 1-2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் உப்பு. நம்ம சோயா சாஸ்லாம் சேர்க்க போகிறோம், ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லாம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக இது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சதை நான் எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை 3ஆவோ இல்லை 4ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 கத்தி வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 3 உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ இதிலேருந்து 1 உருண்டை எடுத்து நான் மேலே மாவு தூவிக்கிறேன். இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். இந்தளவுக்கு சின்ன சைஸ் பூரியாக நல்லா திக்காக உருட்டிக்கோங்க. இப்போ இது மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவி மேலே மாவு தூவிக்கிட்டோன்னா சப்பாத்தி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம பேனில் போட்டு எடுக்கும்போது நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வரும். இப்போ இது மேலே மாவு தூவிட்டு இதை எடுத்து 1 தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நான் இன்னும் 2 உருண்டையும் தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி 3ஐயும் தேய்ச்சி நான் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டேன். இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்க்க தேவையில்லை, லேசாக தேய்ச்சோம்னாவே நல்லா விரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் நான் இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இதை 1 கத்தி வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுவோம். நம்ம கட் பண்ணுற மாவு வேஸ்ட்டாலாம் போகாது. இதை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இன்னும் 2 ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேன்.
காஞ்சதும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் ஃப்ளேமை சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒயிட் பபுள்ஸ் வர மாதிரி இதை வந்து பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறணும், அப்போ தான் இதை பிரித்து எடுக்க முடியும். இது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் 2 ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை மாவு தூவி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா இழுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி. இப்போ இதையும் தோசை தவாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷீட் நல்லா ஆறிடுச்சு, இதை பிரித்து எடுத்துக்கலாம். கார்னரில் மட்டும் மெதுவாக பார்த்து எடுத்துக்கணும், இல்லைனா பிஞ்சிரும். அவ்வளோதான் நம்மளோட ஷீட் ரெடி. இதே மாதிரி நான் ரெண்டுமே பிரித்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் உருட்டணும் இல்லையா, அதையும் தோசை தவாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷீட்டோட ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா மடிக்க முடியாது. இப்போது இதை ஒரு கார்னரில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஒரு சைடு இன்னொரு கார்னர் எடுத்து இது மேலே மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை மடித்து இது மேலே மறுபடியும் இன்னொரு ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு இந்த கார்னர் லாஸ்ட்டாக ஒட்டணும் இல்லையா, அதுக்கு நான் மைதாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை மேலே தடவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இதை அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. சேம் இதே மாதிரி நான் இன்னும் இருக்க 2 ஸ்கொயர் ஷேப்பும் மடிச்சுக்கிட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப் எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி சேம் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மைதா பேஸ்ட் மட்டும் இந்த சென்டரில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 சைடும் மடித்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போது இந்த சென்டருக்கு மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட ரவுண்ட் ஷேப் ஸ்ப்ரிங் ரோலும் ரெடி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ரெடி பண்ண ஸ்ப்ரிங் ரோலெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு 6-7 நிமிஷம் டைம் ஆகும், அதனால் ஃப்ளேமை மீடியம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெந்தது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிற ஷீட் மட்டும் வெந்தால் போதும். இது மைதா மாவுங்கிறதுனால மேலே இருக்கிற ஷீட்டு ரொம்ப டார்க் கலரெலாம் ஆகாது, லைட்டாக கோல்டன் ஸ்பாட் வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 ஸ்ப்ரிங் ரோலும் பொறிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இதை நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.